வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு கிறிதர் ரொம்ப சீரியஸான விஷயம் உலகம் எங்கும் இந்த மாதிரி பேண்டமிக் பரவிக்கிட்டே இருக்குது ஸோ எல்லோரும் உங்கள் வீட்டில் சேஃபாக இருங்க வெளியே போகணும்னா கண்டிப்பாக மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க கை கால்களை சுத்தமாக வச்சுக்கோங்க வெளியே நீங்கள் இருக்கிறப்போ சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி இதுவும் கடந்து போகும் வெளியே இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் பாட்டு மொபைல் ஃபோன் ரிவ்யூ சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினைப்பீங்க சில பேர் வச்சு நம்ம வேலையை நிறுத்துறதும் தப்பு அதே மாதிரி நான் பண்ற இந்த வேலை சில பேருக்கு உபயோகம் இந்த நேரத்துல முக்கியமா இந்த நேரத்தில் ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மொபைல் ரிவ்யூ ஷோமியோட எம்ஐ லெவன் எக்ஸ் ப்ரோ சோ இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு இந்த மொபைல் ஃபோன் நீங்க வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க எக் முன்னாடி அதையும் பாத்துட்டு வந்துடுங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வேற வேற மொபைல் போன் அப்படிங்கிற ஆங்கிள் வச்சு இந்த எம்ஐ லெவன் எக் ப்ரோ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து பாக்ஸ் கண்டென்ட்ல என்ன இருக்கு பாக்ஸுக்குள்ளே யூஷுவலாக வரக்கூடிய இந்த டிபியூ கேஸ் யூசர் மேனுவல் சிம் எஜெக்டர் பின் அப்புறம் தேர்ட்டி த்ரீ வாட் சார்ஜர் யூஎஸ்பி டைப் சி கேபிள் இதெல்லாம் தவிர ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் எம் டூ யுஎஸ்பி டைப் சிக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னா இந்த மொபைல் ஃபோனில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக்கு ரிமூவ் பண்ணதுனால சரி டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முன்பு பின்புறமும் பார்த்தீங்கன்னா கார்னிங் ஒரு க்ளாஸ் ஃபைவ்க்கான ப்ரொடெக்ஷன் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க சுற்றி இருக்கிற ரிம் பிளாஸ்டிக் தான் பட் பிளாஸ்டிக் உபயோகிச்சதுனால எம்ஐ லெவன் எக்ஸ் ப்ரோனுடைய வெயிட்டும் எம்ஐ லெவன் எக்ஸ் மாதிரியே ஒன் நைன்டி சிக்ஸ் கிராம் தான் ரொம்பவே ஒரு தின்னான மொபைல் ஃபோன் செவன் பாயிண்ட் எயிட் எம் திக்னஸ் கொண்ட ஒரு மொபைல் ஃபோன் இந்த லெவன் எக்ஸ் ப்ரோடைய கீழ்ப்புறத்துல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க மேலே வந்து டுயல் ஸ்பீக்கர் அரேஞ்ச்மெண்ட் மேலே இருக்கிற ஸ்பீக்கர் உள்ள அந்த ஐஆர் சென்சரிங் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் தவிர ஒரு மைக் இருக்கு யூஸ் பி டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்கு சிம் கார்டு எஸ் கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது இதுல வந்து ஒரே நேரத்தில் இரண்டு ஃபோர் ஜி சிம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஃபைவ் ஜி சிம் யூஸ் நினைச்சீங்க அப்படின்னா சிம் ஒன்ல ஃபைவ் ஜி சிம் சிம் டூல வந்து ஜி சிம் ஃபைவ் ஜி வரப்போ நம்ம அதை பத்தி பேசுவோம் பட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா சைட் மோட்டர் பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பவர் பட்டனோட இன்டிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சென்சிட்டிவாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கு அந்த டச் பண்ணாலே டக்குன்னு மொபைல் போனை அன்லாக் பண்ணிடுது எம்ஐ லெவன் எக்ஸ் ப்ரோ எம்ஐ லெவன் எக்ஸ் மாதிரி ஒரு மூணு கலர்ல அவைலபிளா இருக்கு ஸோ நம்ம கிட்ட வந்து இந்த கலருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க விட்டு அடிச்சுக்கிறேன் செலஸ்டியல் சில்வர் அப்படிங்கிறாங்க ஒழுங்காக அந்த மாதிரி சில்வர் ஒய்டு பிளாக்னு வைக்காம வித்தியாசமா அதுக்கு ஒரு புனிப்பெயரும் சேர்த்து வைக்கிறதுனால மறந்துட வேண்டியதா இருக்கு செலஸ்டியல் சில்வர் இதுக்கு பேரு பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான கலரா இருக்கு வித்தியாசமான ஒரு டெக்சரா இருக்கு லைட் இதுல படுற டைரக்ஷனை பொறுத்து லைட்டோட கலரை பொறுத்து இது டெக்ஸ்டர் மேல பல கலர்ஸ் உங்களுக்கு தெரியலாம் பின்புறத்துல இருக்கிற அந்த கேமரா ஹம் பாத்தீங்கன்னா லெவன் எக்ஸை விட கொஞ்சம் பெருசா இருக்கு அதுக்குள்ள நூத்தி எட்டு மெகா பிக்சல் கேமரா எயிட் மெகா பிக்சல் ஃபைவ் மெகா பிக்சல் அப்புறம் ஆடியோ ஜூமுக்கான மைக் அப்புறம் டூஎல் எல்இடிக்கான ஃபிளாஷ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலேன் லேசர் ஆட்டோ போக்கஸ் சென்சர் கூட இருக்கு ஆனா பிரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி மெகா பிக்சல் கேமரா வச்சிருக்கக்கூடிய அந்த பொட்டு நாச் ரொம்பவே செருசா இருக்கிறது இல்லாத மாதிரி அழகா இருக்கு அப்படியே அந்த டிஸ்பிளேயும் பார்த்தோம் அப்படின்னா ஆமலட் பேனல் கொடுத்துருக்காங்கப்பா ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ஆமலட் பேனல் நல்ல குவாலிட்டி ஆமலட் பேனல் கொடுத்துருக்காங்க கலர்னுடைய வைப்ரன்ஸ் அருமையா இருக்கு கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் ரொம்பவே டீப்பா இருக்கு பிளாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் பிச் டார்க் பிளாக் அவங்களுக்கு தெரியுது ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளேயும் கூட சன்லைட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ரொம்ப பிரைட்னஸா இல்ல இல்லை எழுத்துக்களும் படங்களும் தெரியுது இன்டோர் கண்டிஷன்ஸ்ல பர்ஃபெக்டா இருக்கு இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் இருக்கு லைட் மோட் டார்க் மோட் இருக்கு அப்புறம் பிரைட்னஸ் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு ரீடிங் மோடு இருக்கு கலர் ஸ்கீமை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பை டிஃபால்ட் நீங்கள் மொபைல் போன சுவிச் ஆன் பண்றோம் சிக்ஸ்டி ஹேர்ட்ல இருக்கும் நீங்க ஒன் டுவென்ட்டி ஹேட் உங்களுக்கு மாத்திக்கலாம் ஏ இன்ஜின் அப்படிங்கிற ஃபீச்சர் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஒன்னு வந்து சூப்பர் ரெசல்யூஷன் இந்த சூப்பர் ரெசல்யூஷன் எதுக்கு அப்படின்னா லோ ரெசல்யூஷன் வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணி காமிக்கிறக்காக சூப்பர் ரெசல்யூஷன் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஹெச்டிஆர் என்ஹான்ஸ்மெண்ட் ஹெச்டிஆர் அல்லாத வீடியோஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஹெச்டிஆர் டென் சப்போர்ட் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி எம்இஎம்சிக்கான சப்போர்ட்டும் இருக்குது உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்க டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம் டிசைன் அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு அடுத்தபடி நம்ம கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுல வந்து நூத்தி எட்டு மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க அந்த நூத்தி எட்டு மெகாபிக்சல் கேமராக்கு கீழ ஒரு எயிட் மெகா பிக்சல் ஆங்கிள் கேமரா அப்புறம் ஒரு ஃபைவ் மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் யூஷுவலா எனக்கு இந்த மேக்ரோ சென்சர் வந்து யூஸ் பண்றதுக்கு அவ்வளவா இஷ்டம் கிடையாது ஆனா இந்த மொபைல் போன் கேமரா ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு சிலந்தி ஒன்று சிக்கிச்சு அதை பிடிச்சி சுற்றி 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 எக்கச்சக்கமான ஃபோட்டோ எடுத்தேன் அதுலேருந்து இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற மேக்ரோ கேமரா எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை மேக்ரோ வீடியோஸ் கூட நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் ஒரு சில சாம்பிள்ஸ் பாருங்க பட் ஆனால் அந்த நூற்றி எட்டு மெகா பிக்சல் மெயின் கேமரா சென்சர் இருக்கு பார்த்தீங்களா சாம்சங் உடைய ஹெச்எம் சென்சர் கொடுத்துருக்காங்க நைன் இன் ஒன் பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி இருக்கிறனால ஒன்பது பிக்சலில் உங்களுக்கு ஒரு பிக்சல் ஆக்கி உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு டுவெல் மெகா பிக்சல் ஷார்ட்ஸ் எடுக்கலாம் நூத்தி எட்டு மெகாபிக்சல் ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்குள்ள போய் நீங்க நூத்தி எட்டு மெகா பிக்சல் மோடி எனேபிள் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம் பட் தேவையில்லை அந்த டுவெல் மெகா பிக்சல் ஷார்ட்ஸே பார்த்தோம்னா அருமையா இருக்கு எல்லா விதமான லைட்டிங் கண்டிஷனையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் லைட் ரொம்ப லோவாக இருந்துச்சுனாலும் கூட இதனால ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி போட்டோஸ் எடுக்க முடியுது எக்ஸ்போசர் பர்ஃபெக்டா இருக்கு சேச்சுரேஷன் ரொம்ப அதிகமா இல்லாமல் கிளீனா இருக்கு இமேஜ் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பர்ஃபெக்டா இருக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்குமே ஃபாஸ்டா இருக்கு அந்த எயிட் மெகா பிக்சல் அல்ட்ராவைடாங்கல் கேமரா இருக்கக்கூடிய ஷார்ட்ஸுமே ஒரு அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த நூத்தி எட்டு மெகா பிக்சல் மெயின் கேமரால உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் சிபிலேஷன் எல்லாம் கிடையாது ஆனா நீங்க வீடியோஸ் நீங்க ஷூட் பண்றப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எலக்ட்ரானிக் சிபிலேஷன் கொடுத்திருக்காங்க அது வந்து ஃபோர் கே வீடியோஸ் தேர்ட்டி ஃபிரம்ஸ் செகண்ட் வரைக்கும் ஒர்க் ஆகுது இன்ஃபேக்ட் இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் எயிட் கே தேர்ட்டி ஃபிரம்ஸ் செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் வீடியோனுடைய குவாலிட்டி சூப்பராக இருக்குது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் அருமையாக ஒர்க் ஆகுது கேமராவை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக இருக்குது ஆனால் கேமரா வந்து லெவன் எக்ஸை விட பெட்டராக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இதை விட இந்த மொபைல் ஃபோன் பத்தாயிரம் ரூபா கூடங்க ஆனால் பத்தாயிரம் ரூபாய்க்கு அதிகமான கேமரா கொடுத்துருக்காங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இதில் அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை ஏன்னா லெவன் எக்ஸ்லேயே கேமரா பர்ஃபார்மென்ஸ் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு பத்து பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அடுத்து தவிர்த்து இந்த மொபைல் ஃபோனுடைய ஹார்ட்வேர் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே ஒரு மெகா டிஃபரன்ஸ் இருக்கு அது என்னன்னா இதுல வந்து லேட்டஸ்ட் ட்ராகனுடைய எயிட் 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 ப்ராசர் கொடுத்துருக்காங்க அருமையான ப்ராசர் சூப்பராக வேலை செய்யுது தாறுமாறா வேலை செய்யுது என்ன ஒரு பிரச்சனை சுட சுட வேலை செய்யுது நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண எல்லா ஸ்னாட்ராகன் எயிட் எயிட் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் கொஞ்சம் லைட்டா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருது அந்த பிரச்சனை இந்த மொபைல் போன்ல இருக்கு ரேம் வந்து உங்களுக்கு எயிட் ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் இரண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் மற்றும் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க மொபைல் ஃபோனில் கேம் விளாடலாம் தாருமாற இருக்கு கேமுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு ஒன் டுவெண்ட்டி டிஃபென்ஸ் செகண்ட் வரைக்கும் தள்ளக்கூடிய கேம்ஸ்லாம் எல்லாம் விளையாடோம் அப்படின்னா அதோடைய கேம் அனுபவமே உங்களுக்கு அருமையாக இருக்குது இன்ஃபேக்ட் அந்த டூயில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கேம் விளையாடுறப்ப அந்த அப்படியே வைப்ரேஷன் ஆகிறதுலாம் அப்படின்னா அது சூப்பரான எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கிது இன்னும் ஒரு காமன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம கேம் விளாண்டாலே பின்னாடி இருக்கிற டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம கையில ஃபீல் பண்ண முடியுது முக்கியமாக அந்த கேமரா மாடியில் இருக்கிற இந்த இடத்துல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது உங்களால் ஈஸியா ஃபீல் பண்ண முடியுது அதே பிரச்சனை தான் லெவன் எக்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன் எக்ஸ் ப்ரோலியும் உங்களுக்கு லைட் அந்த கேமரா ஹீட் ஆகிறது உங்களுக்கு தெரியுது காப்பர் டியூபிங்லாம் கொடுத்து இதில் வந்து ஹீட்டை டிசிபேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இது ஹீட் வர்றதுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னா இது மொபைல் ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மான மொபைல் ஃபோன் அதனால ஹீட் வந்து அதிகமாக நீங்கள் ஈஸியா நீங்க ஃபீல் பண்ண முடியுது பட் அந்த ஹீட் வர்றதுனால எந்த இடத்துலயும் த்ராட்லிங் இல்லாம மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு எல்லா விதமான சென்சரும் கொடுத்துருக்காங்க இன்ஃபாக்ட் இந்த பெர்ஃபாமன்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு லெவனுக்கு மேல எம்ஐயு டுவெல் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சில ப்ளூ எல்லாம் இருந்தாலும் இப்போ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளூட்வெத்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இந்த மொபைல் போன்ல இப்பவே நான் வந்து எந்த விதமான ஆட்ஸ் அவ்வளவு நான் பாக்கறதுல எக்ஸ்ட்ரா நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாம் தேவையில்லாம எதுவும் டிஸ்டர்ப் பண்றது கிடையாது ஆனா நான் யூஸ் பண்ண மற்ற ஸ்கின்டு ஓஎஸ் அந்த ஆக்சிஜன் கலர் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எம்ஐயு இன்னும் அந்த ஹார்ட்வேருக்கு கொஞ்சம் இன்னும் ஆப்டிமைசேஷன் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டரா இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு எந்த இடத்துலையும் ஒரு லேக் இல்லாம ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த மொபைல் ஃபோனில் இந்த மொபைல் போனோட யூவைல உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சில அனிமேஷன்லாம் உங்களுக்கு இருக்கு அந்த மைக்ரோ அனிமேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அனிமேஷன்லாம் பார்க்கறதுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இன்ஃபாக்ட் இந்த மைக்ரோ அனிமேஷன்ஸ்லாம் வேற எந்த மொபைல் ஃபோன்லேயாச்சும் போட்டாங்க அப்படின்னா லேக் மாதிரி தெரியும் ஆனா இந்த மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால சில அப்ளிகேஷன் நம்ம அன்இன்ஸ்டால் பண்றப்போ அந்த அன்இன்ஸ்டால் பண்ற அந்த ஐக்கன் மட்டும் அப்படியே வெடிக்காம சுற்றி இருக்கிற அந்த பிளாஸ்ட்ரெடியில் இருக்கக்கூடிய மித்த ஐக்கன்ஸும் பார்த்தீங்கன்னா லைட்டா அதுருது சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு அருமையாவே இருக்கு ஸோ ஓவராலா ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எம்ஐ லெவன் எக்ஸ் ப்ரோ மொபைல் போன்ல பேட்டரிக்கும் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூத்தி இருபது எம்ஏஹெச் கான பேட்டரி கொடுத்திருக்காங்க சார்ஜ் பண்றதுக்கு தேர்ட்டி த்ரீ வாட் சார்ஜர் பிப்டி ஃபைவ் மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிருது ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் தாராளமாக நீங்கள் ஒரு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் நெக்ஸ்ட் டே எழுந்துச்சு பார்க்குறப்போ மொபைல் ஃபோனில் ஒரு பத்து பசன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் பேட்டரி மிச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஸோ ஓவராலாக இந்த லெவன் எக்ஸ் ப்ரோ நம்ம வாங்கலாமா வேணாமான்னு கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் எயிட் 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 கொண்ட ஒரு லேட்டஸ்ட்டு ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் நாற்பதாயிரரூவா பிரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளம் இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கலாம் இல்லை எனக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் எயிட் செவன்ட்டியே போதும் எனக்கு வந்து கேமரா நல்லா இருக்கணும் மொபைல் ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண முடியும் மொபைல் ஃபோன் எம்ஐ லெவன் எக்ஸ் இன்ஃபேக்ட் எம்ஐ லெவன் எக்ஸ் ப்ரோவோட எம்ஐ லெவன் எக்ஸ் தான் உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டா இருக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் ஒன் பிளஸ் நைனை விட இந்த மொபைல் போன் ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும் ஏன்னா இதுல வந்து பெட்டரான கேமரா கொடுத்திருக்காங்க இந்த மொபைல் போன் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எம்ஐ லெவன் எக்ஸ்ல இருந்த அதே இரண்டு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ ஜாக்க ரிமூவ் பண்ணிட்டாங்க இன்னொரு விஷயம் மொபைல் ஃபோன் லைட்டா கொஞ்சம் ஹீட் ஆகுது பட் இதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நாற்பதாயிரம் செக்மெண்ட்ல ஒரு அருமையான பிளாக்ஷிப் மொபைல் ஃபோன் சோமியில இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க எம்ஐ லெவன் எக்ஸ் ப்ரோ இந்த மொபைல் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் அடுத்த ஒரு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறது உங்கள் நண்பன் கிரிதன் வாழ்க தமிழ் வளர்க்க பார்த்தது நன்றி